வீரத்துறவி அவர்கள் முகாமைத்துவம், தலைமைத்துவம், நிறுவனத்தினுடைய தலைமைத்துவம் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்களை தன்னுடைய காலப்போரில் கூறியிருக்கிறார். அந்த வகையில் அவர் கூறிய கருத்துக்களில் எனக்கு பிடித்த, நான் பின்பற்றுகின்ற கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒரு நிறுவனத்தின் தலைவர் என்று சொல்லும் பொழுது ஒரு குழந்தை என்று சொல்கின்றார். ஏன் அவர் குழந்தைகள் என்று சொல்கின்றார் என்றால், ஒரு குழந்தையானது ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கும். அவ்வாறு சார்ந்திருந்தால் கூட அந்த குடும்பத்தில் அந்த குழந்தை ராஜாவாகத்தான் காணப்படும். அதுபோலதான் ஒரு நிறுவனத்துடைய தலைவரானவர் ஒரு ராஜாவாக இருந்தாலும் அந்த நிறுவனத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த பண்பினை அந்த அவர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய கருத்து காணப்படுகிறது. அதுபோல் ஒரு ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருக்கலாம், இல்லையென்றால் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு விடயத்தினை எவ்வளவு கற்றிருக்கின்றார்கள் அல்லது ஒவ்வொரு கோட்பாடுகளை பற்றி எவ்வாறு அறிந்திருக்கின்றார்கள் என்பதை காட்டிலும் அந்த விடயத்தில் அவர்கள் இறங்கி அந்த விடயத்தில் ஈடுபடுவதன் மூலாகத்தான் அவர்கள் முழுமையான கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற கருத்தினையும் அவர் முன்வைக்கின்றார். உண்மையில் அவருடைய கருத்துக்களில் நாங்கள் மிக ஆழமாக பார்க்க வேண்டிய பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கூட அவர் ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்கின்றார். அதாவது, நாங்கள் எங்களுக்குள் ஒரு ஆர்வம் இருந்தால் மாத்திரம்தான், அந்த ஆர்வத்தின் ஊடாக நாங்கள் செயற்படுத்துகின்ற விடயங்களின் காரணமாகத்தான் எங்களால் நிச்சயமாக முழுமையான மனதுடன் எந்த விடயத்திலும் ஈடுபட முடியும் என்று சொல்கின்றார். ஆகவே ஒரு ஆர்வம் இல்லாது நாங்கள் செயற்படுத்தப்படுகின்ற விடயங்களில் முழுமையான ஒரு எங்களுடைய மன ஈடுபாடு இருக்காது, அவற்று உண்டாக எங்களுக்கு வெற்றி கிடைக்காது என்ற அடிப்படையான கருத்துக்களை அவர் முன்வைக்கின்றார். அவர் இன்னும் மேலும் குறிப்பிடும் பொழுது, அதாவது ஒருவர் தொடர்ச்சியாக முன்னோக்கி நகர வேண்டும், பின்னோக்கி பார்ப்பதை காட்டிலும் முன்னோக்கி நகர்வதுதான் அவருடைய இலக்குகளை இலகுவாக அடைந்துவிட முடியும் என்ற கருத்தினையும் அவர் முன்வைக்கின்றார். அதைவிட மிக முக்கியமாக எல்லையற்ற ஆற்றல், எல்லையற்ற உற்சாகம், எல்லையற்ற தைரியம், எல்லையற்ற பொறுமைதான் ஒருவருடைய வாழ்க்கையில் மிக பாரியளவு விடயங்களை கூட இலகுவாக செய்து கொடுக்க முடியும், செய்துவிடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் என்றதனை சுவாமி விவேகானந்தர்கள் தெளிவாக கூறுகின்றார். இவ்வாறான கருத்துக்களை அவரவர் கூறியதன் காரணமாக பல்வேறு மக்களுக்கு பல்வேறு அடிப்படையில் என்னை போன்று ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கும் அவருடைய கருத்துக்கள் மிக ஆழமாக உதவுகின்றன. எங்களுடைய வாழ்க்கையை செப்பனிடுவதற்கு அவருடைய அவரை கடந்த காலங்களிலும் இனிவரும் காலங்களிலும் அவை நிலைத்து நிற்கும் என்ற அந்த நம்பிக்கையுடன் இந்த பதிவினை முடிக்கின்றன.